பல்லை பிடுங்கி சித்திரவதை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட 5 பேர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறான் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், விவரம் என்ன? கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் ஏஎஸ்பி பல்வீர் சிங்கால் பல் உடைக்கப்பட்ட 5க்கும் மேற்பட்டவர்களுக்கு மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம் இந்த சம்பவம் தொடர்பாக சூமோட்டோவாக இந்த வழக்கை முன்னெடுத்திருக்கிறது. அதில் 6க்கும் மேற்பட்டவர்களுக்கு விசாரணைக்காக நேரில் அழைத்திருந்தார்கள். அதில் தற்போது 5 பேர் நேரில் ஆஜராகி மாநில மனித உரிமை ஆணையத்தில் தங்களுடைய வாக்குமூலத்தை சொல்ல இருக்கிறார்கள். அவர்களிடம் தற்போது விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. தேவா, அவர்களுக்கு எது போன்ற பாதிப்பு ஏற்பட்டது, யார் யார் என்னென்ன துன்புறுத்தல்கள் செய்தார்கள் என்பதை விசாரிப்பதற்காக அவர் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் தற்போது விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களிடம் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு இருந்தாலும் மனித உரிமைகள் ஆணையத்தில் தற்போது அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.